வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கே திருவிளக்கேல 8வது எபிசோடுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து இந்த பதிவு இப்போது நம்ம பார்க்க போகிற இன்றைக்கி இந்த பாகம் வந்து சப்தகன்னியர் விளக்கை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி போன பதிவுகள்லேயே உங்களுக்கு சொல்லிட்டோம். என்ன பேச போகிறோம் அப்படின்றத வந்து 7வது பாகத்திலே சொல்லியாச்சு. ஆனால் இந்த இது நான் ஜஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், பட் அதுக்கான நோட்ஸ் எல்லாமே எடுத்து விட்டுருந்தேன். அப்படின்னா கூட நிறைய வாடிக்கையாளர்கள் கால் பண்ணி என்னெல்லாம் பேச போகிறீங்க, சப்தகனிகள் பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க, அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து சொல்லுங்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில லிங்கெல்லாம் கூட எனக்கு ஷேர் பண்ணாங்க. அதிலிருந்தும் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சது. அதாவது அவங்க ஏதோ பேச போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் நான் பேச போகிறேன்றதை வந்து அவங்களே பேச போகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அதை வந்து அவ்வளோ சந்தோஷமாக அதை எடுத்துக்கிறாங்க. முக்கியமாக நான் நன்றி சொல்லணும்னா சேலத்திலிருந்து உமா மேடம், அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து சப்தகன்னியரை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னோடனே, மேடம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சப்தகன்னியர் ஃபோட்டோவெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அதையே காமிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அதே சேலத்தில் இருக்கக்கூடிய கௌரி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு லிங்கெல்லாம் ஷேர் பண்ணி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பேசுங்க மேம், உங்களுக்கு இதிலருந்தும் ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அந்த அன்பெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. உண்மையிலே சொல்லணும்னா இந்த தொழில் வந்து அவ்வளோ நல்ல நட்புகளை எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு இந்நேரம் வந்து நான் இறைவனுக்கும் என் மேலே அன்பாக இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்போது நாம் விளக்கே திருவிளக்கேல பாகம் 8க்கு போகிறோம். நாயகி நான்முகி நாராயணி கைநளின பஞ்ச சாயகி சங்கரி சாமளை சாதினச்சு வாயகி மாலினி வராகி சூளினி மாதங்கி என்று ஆயகியாதியுடையாள் சரணம் அரண்ணமக்கே. இந்த விளக்கே திருவிளக்கே பகுதியில் இந்த அபிராமி அந்தாதி ஏன் சொன்னேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பேச போகிறது சப்த கன்னிகள் பற்றி. சப்தகன்னி வழிபாடுன்றது இன்றைக்கி நேற்று இல்லை, காலங்காலமாக இருந்திருக்கு. ஏன்னா அபிராமி அந்தாதி வந்ததே வந்து 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியிலிருந்து இருந்ததே வந்து வராகி வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த அபிராமி அந்தாதியில் 50வது பாட்டில் அபிராமி பட்டர் நம்மளுக்கு தெள்ள தெளிவாக சொல்லிட்டார். ஸோ இந்த எண்ணத்தோடு இன்றைக்கி வந்து நம்ம சப்தகன்னிகள், சப்தகன்னிகள்னால் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு நிறைய புராணங்கள்லேருந்து நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. அதில் முதல் காரணமாக சொல்லப்படுறது என்ன புராணத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா, சிவபெருமான் வந்து அந்தகாசுரன் அப்படின்ற ஒரு பெரிய அரக்கனோட போர் புரிகிறாரு. அந்த அரக்கன் வந்து எப்பேற்பட்டவன் அப்படின்னா, போர் நடந்துக்கிட்டு இருக்குது, அவன் எவ்வளோ சக்தி வாய்ந்தவன் அப்படின்னா, போர் நடந்துக்கிட்டு இருக்குது, அப்போ அவன் உடம்புல இருந்து அடிபட்டு அந்த இரத்தம் வரும்போது கூட அந்த இரத்த துளியிலிருந்து கூட புதுசு புதுசாக என்ன பண்ணுறாங்களோ அரக்கர்கள் வந்து உருவாகிக்கிட்டே இருக்காங்களாம். அப்போது வந்து அதை அழிக்க முடியாத ஒரு சக்தியாக அவன் ஏது நிற்கிறான். ஸோ அப்போ என்ன பண்ணுறார் சிவபெருமான் அப்படின்னா, அவரே அக்னீஸ்வரர் தானே, தன்னோட வாய் அக்னியிலிருந்து யோகேஸ்வரி அப்படின்ற ஒரு சக்தியை உருவாக்குறாரு. அந்த யோகேஸ்வரி வந்து மகேஸ்வரி அப்படின்ற ஒரு சக்தியை உருவாக்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பெருமாள் வந்து நாராயணி, தன்னோட அம்சமாக அப்படியே ஒரு பெண்ணாக வந்து உருவு கொடுக்குறாரு. அது வந்து நாராயணியாக வர்றாங்க. பிரம்மன் வந்து பிராமி அப்படின்ற ஒரு சக்தியை உருவாக்குறாரு. அதே மாதிரி முருகப்பெருமான் வந்து கௌமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்குறாரு. வராகப்பெருமாள் வந்து வராகியை உருவாக்குறாரு. இந்திரன் வந்து இந்திராணி அப்படின்ற ஒரு சக்தியை உருவாக்குறாரு. யமன் வந்து சாமுண்டி அப்படின்ற ஒரு சக்தியை உருவாக்குறாரு. இப்படி இந்த 7 சக்தியும் சிவபெருமானோடு சேர்ந்து இணைஞ்சு அந்த அந்தகாசுரனை அழித்ததாக ஒரு புராணம் சொல்லுது.
மார்க்கண்டேய புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்ம சப்தகணிகளை பற்றி அப்படின்னா, சும்பனிஷும்பன் அப்படின்ற ரெண்டு அரக்கர்களை அழிக்கிறதுக்கு அம்பாளுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக வந்து உருவாக்கப்பட்டவங்க இந்த சப்தகன்னிகர் அப்படின்னு சொல்லி வந்து மார்க்கண்டேய புராணத்தில் இருக்குது. காளிதாசன் இயற்றிய குமார சம்பவம் அப்படின்ற காவியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சிவபெருமானுக்கு பணிப்பெண்ணாக இருந்தவங்க தான் இந்த சப்தகன்னியர் அப்படின்னும் இந்த காவியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மகிஷாசுரன் அப்படின்ற அரக்கன் அவன் வந்து சிவபெருமான்கிட்ட வர வாங்குறான். என்ன வரம் அப்படின்னா, தன் கருவில் தாயோட கருவில் உருவாகாத ஒரு பெண்ணால் தான் வந்து எனக்கு வந்து அழிவு வரணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிடுறான். ஸோ இந்த வரத்தை வாங்கிட்டு அவன் வந்து தன்னை வந்து யாராலும் அழிக்க முடியாது அப்படின்ன உடனே வந்து அவனுடைய கொடுமைகள் வந்து ரொம்பவே பண்ண ஆரம்பித்தான். தேவர்களை, முனிவர்களை, அப்பாவி மக்களை பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவ்வளவு கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். ஸோ அப்போ அவ்வளோ பேரும் வந்து திரும்ப யார்கிட்ட போவாங்க, சிவபெருமான்கிட்டே வந்து முறையிடுறாங்க. அப்போ சிவபெருமான் வந்து அவர் தானே வரம் கொடுத்துருக்காரு, அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உமையம்பிகைகிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு வரம் என்கிட்ட வாங்கிட்டான், இப்போ அவனோட அட்டுழியும் தாங்க முடியலை, ஸோ நீ இந்த உலக மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி உமையம்பிகைகிட்ட சிவபெருமான் வேண்டுறாரு. அப்போ அம்பாள் வந்து மகிஷாசுரனை வதம் செய்ய புறப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த வதத்துக்காக எப்படி வதம் பண்ணாங்க அப்படின்னா, ஏழு இந்த சப்த கன்னிகள் மூலமாக தான், அப்போ உருவானவங்க தான் இந்த சப்த கன்னிகள், அம்பாளோட சக்தியிலிருந்து உருவானவங்க அப்படின்னும் இந்த புராணம் சொல்லுது. இப்படி இவங்க ஏழு பேரும் சேர்ந்து அந்த மகிஷாசுரனை அழித்ததாகவும், அப்போ அந்த மகிஷாசுரனை அழித்ததுனால அந்த குலப்பாவத்தில் இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ஒரு நல்லவனோ கெட்டவனோ கொன்னா அந்த பாவம் வந்து கண்டிப்பாக உண்டு. ஸோ அந்த பாவத்திலிருந்து விடுபடுறதுக்காக திரும்ப சிவபெருமானையே அவங்க வந்து வழிபடுறாங்க. அது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தா, அந்த சப்த கன்னிகளும் போய் வழிபட்டது எந்த கோவிலில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோழியனூர் அப்படின்ற ஒரு கோவிலில். அந்த கோவில்களில் சப்த கன்னியர்களும் போய் வழிபடுறதுக்கு வந்து அவங்களுக்கு காவலாக சிவபெருமானோட அம்சமான வீரபத்திரரே வந்து கூட இருந்ததாகவும், சிவபெருமான் அங்கே வந்து தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்து இவங்களுக்கு இந்த கொலைப்பாவத்திலிருந்து அவங்க வந்து வெளியே வர்றதுக்கு உபதேசித்து அந்த பாவத்திலேருந்து வெளியில் வந்தாங்க அப்படின்னும் இந்த ஒரு புராணத்தில் சொல்லப்படுது. கதைகள், புராணங்கள் எல்லா எதுவாக இருந்தாலும் இந்த சப்தகன்னிகளோட நம்மளோட சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு கெட்டதிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக வந்த சக்திகள் தான் இந்த ஏழு அன்னையருமே. அன்னையர்னு சொல்லலாம், சப்த மாதான்னு சொல்லலாம், சப்த கன்னியர்னு சொல்லலாம். ஸோ இப்போ எப்படி அவங்க எதுக்காக அவங்க உருவாகினாங்க அப்படின்னு ஒவ்வொரு புராணத்திலிருந்தும் இப்போ பார்த்துட்டோம். அந்த ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உள்ள குணாதிசயங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன படைக்கலாம் அப்படின்றதையும் நாம் இப்போ பார்க்கலாம். சப்த கன்னியரில் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது பிராமி. பிராமி வந்து பிரம்மனோட அம்சம்னு சொல்கிறாங்க, பிரம்மனோட பெண் அம்சம்தான் வந்து பிராமி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு மிகவும் பிடித்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெண்பட்டு ஆடை அவங்களுக்கு வந்து அவ்வளோ விருப்பமான ஒன்று. ஸ்படிக மாலையை எப்போதுமே போட்டிருப்பாங்க. அன்னப்பட்சி வந்து அவங்களுக்கு வாகனமாக இருக்குது. இவங்களுக்கு வந்து வெட்டிவேர் விசிறியால் வீசி விட்டு புட்டும் சக்கரப்பாகமும் நிவேதனமாக படைச்சா நம்மளுக்கு வந்து நுட்பமான அறிவு, கலைத்திறன் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராமி தான். அடுத்ததாக மகேஸ்வரி, இரண்டாவதாக சப்தகன்னிகளில் வரக்கூடியது மகேஸ்வரி. இவங்க வந்து சிவபெருமானோட அம்சம்னே சொல்கிறாங்க. மனுஷருக்கு தேவையான எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகேஸ்வரி தான். ஏன்னா எதை செய்யதாக இருந்தாலும் நம்மளுக்கு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த மகேஸ்வரி தான். இவங்க சிவனோட அம்சமாக இருக்கிறதுனால மகேஸ்வரிக்கு வாகனமும்
காளை வாகனம்தான், நந்தி தான் வந்து மகேஸ்வரிக்கும் வாகனமாக இருக்குது. இவங்களுக்கு குருவேறு வேறு செஞ்ச விசிறினால் விசிறி விட்டு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி நீர்மோர் சுண்டல் இதெல்லாம் படைச்சோன்னா நமக்கு தேவையான சக்தியை வந்து அவ்வளவு அளப்பரிய சக்தியாக கொடுப்பாளாம். ஸோ இவ் நம்ம வந்து நம்மளுக்கு சக்தி வேணும் அப்படின்னா நாம் கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து மகேஸ்வரி. கௌமாரி சப்த மாதர்களில் மூணாவதாக வரக்கூடிய தெய்வம். இந்த கௌமாரி வந்து முருகனோட அம்சம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. முருகனை மாதிரியே இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வாகனம் வந்து மயில், சேவல் கொடியும் இருக்குமா கௌமாரிட்ட. இவங்களோட சக்தி என்ன, நம்மளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகு, அறிவு, வீரம் இந்த மூணும் வேணும் அப்படின்னா கௌமாரியை வழிபடணுமா. எப்படி வழிபடலாம் அப்படின்னா பனவோல விசிறியால் வீசி எலுமிச்சம்பழ சாதத்தை வந்து பிரசாதமாக படைக்கணுமா. அப்படி படைச்சா அம்பாள் வந்து மகிழ்ந்து நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாளாம். இன்னொன்று குழந்தை வரம் வேணுங்கிறவங்களும் வழிபட வேண்டியவங்க கௌமாரி தானா. ஏன்னா நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்னாலே எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா முருகனை கும்பிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதைத்தான் வந்து சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் நம்மளுக்கு நம்மளோட வயிற்றில் கரு உண்டாகும் அப்படின்றத தான் வந்து அதைத்தான் வந்து காலப்போக்கில் மருவி சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்றது கூட வந்திருக்கு அப்படின்னு நம்மளோட வாரியார் சாமி சொல்லியிருப்பார். அதே மாதிரி குழந்தை வரம் வேணும் அப்படின்னா முருகனை மட்டும் இல்லை இந்த கௌமாரியவும் நம்ம வழிபடலாம். நாராயணி வைஷ்ணவி அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான் வந்து நாலாவதாக இருக்கக்கூடியவங்க சப்தகன்னிகளில். மகாவிஷ்ணுவோட பெண் அம்சம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த வைஷ்ணவி. இவங்க நம்ம வீடுகளில் கிரகலட்சுமியாக இருக்காங்க, வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் வர்த்தக லக்ஷ்மியாகவும் உடம்பில் சௌந்தரிய லக்ஷ்மியாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோமாதாவோட உடம்பில் எல்லா தெய்வங்களும் உறைஞ்சி இருக்குது அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த கோமாதாவோட உடம்பில் வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு இடம் கொடுத்துட்டாங்களாம். கோமாதா வைஷ்ணவி வந்து கடைசியாக தான் வந்தாங்களாம். அப்போது ஐயோ நான் கொடுக்கறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னப்போ எந்த இடம் மிச்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தா கோமாதாவோட பின்புறம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். பரவாயில்ல நான் அங்கேயே சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோமாதாவோட பின்புறத்தில் வைஷ்ணவி தேவி தங்கியிருக்காங்களாம். அதனால தான் நம்ம வீடு ஒரு கிரக பிரவேசம் இதெல்லாம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம கோமாதா பூஜை பண்ணுவோம். அப்போ வந்து அந்த பின்புறத்தை தொட்டு தான் நம்ம வந்து அதை வணங்கி அங்கே தான் அர்ச்சனை எல்லாமே பண்ணி நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அந்த கோமாதாவை அழைச்சிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு புண்ணியமானது. அது மாதிரி பார்த்திங்கன்னா கோமியம் அந்த கிரகலட்சுமி அந்த வைஷ்ணவி தேவி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வரக்கூடிய கோமியம் அந்த சாணம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோட லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பொருட்களாக இருக்குது. இவங்களுக்கு பாயசம் வந்து படைக்கணுமா. பாயசம் படைச்சா அவ்வளவு சந்தோஷப்படுவா சந்தோஷம் வந்து கொடுப்பாங்களாம். இந்த இவங்களோட அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா மனசுக்கு ஒரு திருப்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு என்ன இருந்தாலும் வந்து ஒரு சந்தோஷம்ன்றது மட்டும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது, எதையோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த வைஷ்ணவி தேவியை கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்தாவதாக நாம் பார்க்க இருக்கிறது வராகி. வராகி அன்னை வந்து பஞ்சமி தாய் அப்படின்னு நம்ம புகழ்ந்து போற்றக்கூடிய அன்னை. அன்னை லலிதாம்பிகையோட படைத்தலைவியாக இருக்கிறவங்க. பராக்கிரமத்தின் வடிவம் அப்படின்னா அது அன்னை வராகி தான். பூமி தாய் அப்படின்னும் சொல்கிறோம். ஏன்னா அவங்களோட கையில் உழக்க கலப்பை இதெல்லாம் இருக்கும். இந்த கலப்பை எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இறுகி போன நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா
உழுது சமன்படுத்துறதுக்கு அந்த கலப்பை இருக்குது. அது மாதிரி ஒரு சில பேரோட மனம் எல்லாம் பார்த்திங்கன்னா இறுகி போயிருக்கோம். நம்மளே தான் ஒரு ஒரு ஏன்னா நம்மளை வாழ்க்கை கற்றுக் கொடுத்த அனுபவத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா மனசு வந்து இறுகி போயிடும். ஒரு ஒரு எந்த ஒரு உணர்ச்சியும் யாரையும் நம்ப முடியாத மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒரு கவலையில் ஒரு இறுக்கத்திலேயே இருப்போம். இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வழிபட வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்திங்கன்னா அன்னை வராகி தான். ஏன்னா அவன் ஞான கடவுள்னு சொல்கிறாங்க. பன்றி முகத்தோடு இருக்கிறா. ஏன் பன்றி முகத்தோடு இருக்கிறா அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து மான அவமானங்களை வந்து சமமாக நம்ம நினைக்கணுமா, இது வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இது வந்து கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு எந்த பக்கமும் சாயாமல் நம்ம ஒரு சரி நோக்கா, அதாவது மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம அதை, அது வந்து இப்போ நம்ம பேச்சு வழக்கில் அது ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க அவங்க வந்து அவங்க பேச்சிலேயே அது தெரியும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அன்னை வராகியோட அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த மெச்சூர்டு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வராகி வந்து நம்ம உடம்பில் வந்து செரிமான சக்தியவும் அதிகரிக்கக்கூடிய வரத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லை, பூமி தாயின்னு சொல்கிறதுனால தான் இவங்களை இவங்களுக்கு வந்து பூமிக்கு கீழே விளையக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்றாங்க. அது மாதிரி வராகி வழிபாடில் பூண்டு வெங்காயம் அவங்களுக்கு வந்து வைக்கிற பிரசாதத்தில் பூண்டு வெங்காயம் இருக்கணுமா, இருந்தால் அவங்க அப்படி மகிழ்ந்து போவாங்களாம். இனிமேல் நாம் வந்து படைக்கும்போது சக்கரவள்ளி கிழங்கு, ஏன்னா பிரசாதத்தில் வந்து பூண்டு வெங்காயம் போடலாமா அப்படின்ற ஒரு க்வெஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். வராகியோட வழிபாடில் அது படைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்பாளுக்கு மயில் தோகை விசிறியால் வீசி விட்டு முறுக்கு வெள்ளரிக்காய் இதெல்லாம் பஞ்சமி திதியில் படைச்சோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறத நம்ம கேட்க தேவையில்லை, அவளே நம்மளுக்கு வேணுங்கிறத அவளே அருள்வா. அதுதான் வந்து வராகி. இந்திராணி சப்தகன்னிகளில் ஆறாவது தெய்வம். இவங்க வந்து இந்திரனோட பெண் அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்திரனுக்கு 1000 கண்கள் உண்டோ அதே மாதிரி இந்திராணிக்கும் 1000 கண்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க நம்ம உடம்பில் சதைக்கான தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இந்திரனை மாதிரியே இவங்களுக்கும் யானை வந்து வாகனமாக இருக்குது. இவங்களுக்கு வந்துட்டு வேப்பிலையால் விசிறி விட்டு பலாச்சொலை படைச்சோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற வரங்களை வந்து அள்ளி கொடுப்பாளாம். மாதம் மும்மாரி சொல்கிறோம் இல்லையா, மாதம் மும்மாரி மழை பெய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா இந்திராணி. அதை மாதிரி கல்யாணம் ஆகலை, ஒரு பொண்ணு வந்து கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கு, ஒரு பையன் கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கிறான், வரன் சரியாக அமையலை அப்படின்னாலும் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்திராணி தான். ஏழாவதாக சப்த கன்னிகளில் நாம் பார்க்க இருக்கிறது சாமுண்டி. சாமுண்டி ருத்ரனின் அம்சம்னு சொல்கிறாங்க. ருத்ரன் அப்படின்னாலே அழிக்கிற கடவுள் அப்படின்னு. எதெல்லாம் அழிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை வந்து ஏதோ ஒன்று பிடிச்சி ஆட்டுது, ஏதோ ஒரு கஷ்டம் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, எங்கள் வீட்டில் என்னன்னே தெரியல, இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அது மாதிரி நம்மளை சூழ்ந்து இருந்துக்கிட்டு நமக்கே தெரியாமல் நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் செய்கிறவங்களை அழிக்கணும் அப்படின்னா வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சாமுண்டி. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், இப்போது நாம் இந்த காலத்தில் நம்ம அனுபவிச்சிட்ருக்கக்கூடிய கண்ணுக்கே தெரியாத ஒரு வைரஸ் அந்த கிருமி அழிக்கக்கூடிய தெய்வமாகவும் இந்த சாமுண்டியை நாம் இப்போ பார்க்கலாம். ஏன்னா இவங்களோட சக்தியே என்ன அப்படின்னா இதுதான், ருத்ரன்றதுனால அழிக்கக்கூடியவள், கெட்டதை எல்லாம் அழித்து நம்மளை நல்லதை வாழ வைக்கக்கூடியவள் இந்த சாமுண்டி. இவங்க வந்து கோரை பற்களோட மாலை மண்டை ஓடில் மாலை போட்டு பயங்கரமாக பிணத்துக்கு மேலே உட்காந்துருப்பாங்களாம். ஏன்னா அவங்க வந்து அழிக்கக்கூடிய கடவுள் அப்படின்றதுனால. அதனால தான் நிறைய இடங்களில் சண்டி யாகம் நடக்குது. ஏன்னா கெட்டதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னா சண்டி யாகம் சண்டி பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கடவுள் தான் இந்த சாமுண்டி அப்படின்ற ஏழாவது சப்தகன்னி.
இவங்க கையில் முத்தலை சூளம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும், கத்தி, கபாளம் இதெல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம உடம்பில் நரம்புகளுக்கான அதி தேவதையாக இருக்காங்க. இவங்களுக்கு கவரிமான் விசிறியால் விசிறி, அவள், அப்புறம் சேமியா இதெல்லாம் படைச்சோம் அப்படின்னா நமக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத இதை ஃபுல் முழுவதுமாக அழிக்கக்கூடியவங்க இந்த சாமுண்டி. நாம் இப்போது சப்த கன்னிகள்னால் யார் யார் என்ன இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போது விளக்கே திருவிளக்கே பகுதியில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ அப்போ இவங்களுக்கான விளக்குகளை எப்போ தான் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எங்களுக்கு கேட்குது. ஸோ அதனால் இப்போ அதை பற்றின விளக்குகளை பற்றின விளக்கங்களை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பொதுவாக அம்பாளுக்கு, சாமிக்கு, சிவனுக்கு அப்படின்னு நம்ம விளக்குகள் அப்படின்னு செய்யப்படும் போது என்ன மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, முதல் முதல்ல அதாவது விளக்கு செய்யும்போது முதன்மையாக அவங்க எடுத்துக்கொண்டது என்னதை வச்சு அவங்க விளக்கு என்ன உருவம் அதில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமிகளோட வாகனமாக தான் இருந்திருக்கு. அதனால தான் வந்து அன்னப்பட்சி விளக்கு அப்படின்னு சொல்கிறோம். அன்னப்பட்சி விளக்கு நாம் வந்து இதில் நம்ம பிராமிக்கு கூட நம்ம ஏற்றலாம். அதுவும் இல்லாமல் இல்லை அன்னப்பட்சி தான் ஏற்றணுமா, கண்டிப்பாக இல்லை, ஒரு அகழ்விளக்கு ஏற்றினா கூட அம்பாள் ஏற்றுப்பா. எல்லாமே மனுஷங்க உருவாக்குனது தான். அதனால் இப்போ அம்பாளுக்கு உகந்தது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாருக்கும் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குறோன்னு வைங்களேன், சாப்பாடு என்ன எல்லாருக்கும் சாப்பாடுன்னு காமனாக போட்டுடலாம். ஆனால் நம்மளுக்கு பிடிச்சவங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம என்ன நினைப்போம், அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அப்படி ஸ்பெஷலாக செய்யப்படுறது தான் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை விளக்கில் வச்சு செய்கிறது. இப்படி தான் வழி வழியாகவும் வந்திருக்கு. அப்போது அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிராமிக்கு வந்து அன்னப்பட்சி விளக்கை நாம் ஏற்றலாம். அடுத்ததாக மகேஸ்வரி அம்பாளுக்கு நம்ம என்ன ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நந்தி வாகனம். ஸோ இந்த சிவனுக்குள்ள சின்னங்கள் எல்லாமே இருக்கிற மாதிரியானது எல்லாமே நம்ம வச்சு ஏற்றலாம். அது மாதிரி குத்து விளக்கில் நந்தி இருக்குது, அது வந்து ஒரு சில பேர் விரும்பி கேட்டு வாங்குகிறாங்க. பிளெயின் குத்து விளக்கில் அஞ்சு முகம் வச்சு அதுக்கு மேலே நந்தி வச்சு கூட விளக்கு இருக்குது. படி விளக்குலையும் பார்த்திங்கன்னா அம்பாள் வச்சு எங்களுக்கு நந்தி வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து மகேஸ்வரிக்கு நாம் வந்து நந்தி வச்சு ஏற்றலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இது எந்த புக்லேயும் சொல்லலை. ஆனால் எல்லா தெய்வங்களுக்கும் அவங்களுடைய வாகனமும் விருப்பமான ஆயுதங்களும் தான் விளக்காக வந்திருக்கு. அதனால் மகேஸ்வரிக்கு நாம் வந்து நந்தி வச்சு கூட விளக்கு ஏற்றலாம். அடுத்ததாக வைஷ்ணவி. வைஷ்ணவிக்கு நாம் வந்து பெருமாளோட அம்சம் அப்படின்னு சொல்கிறோம். பெருமாள் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கும் சக்கரமும் தான். ஸோ இந்த சங்கு சக்கரம் வச்சு அம்பாளை நடுவில் வச்சு நம்ம தாராளமாக விளக்கு ஏற்றலாம். இப்படித்தான் ஏற்றணுமா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தாராளமாக அகழ் விளக்குலையும் ஏற்றுங்க, அதையும் அம்பாள் வந்து தாராளமாக ஏற்றுப்பா. ஆனால் நாம் இவங்களுக்குன்னு ஒரு விளக்கு சொல்லணும் அப்படின்னா சங்கு சக்கரம் நம்ம சொல்லலாம். கௌமாரி, கௌமாரி அம்மனுக்கு என்ன விளக்கு ஏற்றலாம் அப்படின்னா, கௌமாரி வந்து முருகனோட அம்சம் அப்படின்றதுனால அவங்களுக்கு மயில், சேவல், சேவல் கொடி வச்சு தாராளமாக விளக்கு ஏற்றலாம். அப்படி விளக்கு இருக்கா அப்படின்னா இலங்கையில் அந்த மாதிரி விளக்கு இன்றைக்குமே வந்து வழக்கத்தில் இருக்குது. இலங்கையில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய விளக்கு இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ஊரில் எப்படி அன்னப்பட்சி வச்சுருக்கோமோ அதே மாதிரி அவங்க சேவல் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தாலே தெரியும் அது வந்து முருகப்பெருமானுக்காக செய்யப்பட்ட விளக்கு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நாம் இந்த கௌமாரிக்கும் வந்து நம்ம சேவல் வச்சு அல்லது மயில் வச்சு விளக்கு தாராளமாக செஞ்சு ஏற்றலாம். அடுத்ததாக அன்னை வாராகி. வாராகி வந்து குதிரை தான் வாகனம், அதனால தான் வந்து அஸ்வாரூட வாராகி அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்வாரூட வாராகி அவங்களுக்கு குதிரையை வாகனமாக வைக்கலாம். குதிரை மட்டும்தானா, அவங்கள வந்து அஷ்ட லக்ஷ்மி சொரூபினி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு யானையை கூட நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்றதும், இது எல்லாமே நம்மளுடைய
பக்தர்களோட கருத்து தான். அம்பாள் வந்து எனக்கு இதை செய் அதை செய்யு சொல்லலை, பக்தர்கள் அவங்களோட விருப்பத்திற்கிறங்க இதெல்லாமே செய்ய சொல்கிறாங்க. அதை மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வராகிக்கு சிம்மம் வச்சும் நிறைய விளக்கு செய்கிறோம். ஏன்னா அம்பாள் வந்து சிம்ம வாகினி அப்படின்னு சொல்கிறதுனால சிம்ம வராகி விளக்கு அப்படின்னும் இப்போ செய்கிறோம். அதே மாதிரி அம்பாளும் வந்து வராக பெருமாளோட அவதாரம் அப்படின்றதுனால சங்கு சக்கரம் வச்சும் இப்போ வராகி விளக்கு வருது. ஸோ இது எல்லாமே வந்து வராகிக்கு உகந்த விளக்காக பார்க்குறோம். சாமுண்டி, சாமுண்டி வந்து அழிக்கக்கூடிய தெய்வம், ஆக்ரோஷமான தெய்வம். அவங்களுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிசூலத்தை அழகாக அவங்க வைக்கிற விளக்கில் அழகாக திரிசூலம் வச்சு நம்ம வழிபடலாம். அப்படி பண்ணும்போது, ஏன்னா திரிசூலம் வந்து அம்பாள் கையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னா அது திரிசூலம் தான். ஸோ அந்த அந்த ஆயுதத்தை நம்ம அவ்வளோ அழகாக வந்து நம்ம வந்து விளக்கில் கொண்டு வரலாம். இப்படித்தான் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் விளக்கு வந்து உருவாயிருக்கு. இதுதான் வந்து முன்னாடியே வந்து கை விளக்குலேயும் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பக்தர்களால் உருவாக்கப்பட்டது தான். அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய அதீத பக்தி, அது வந்து அவங்க ஆள் மனசில் என்ன தோணுதோ அதை தான் வந்து நம்மளுக்கு விளக்குகள் எல்லாமே உருவாயிருக்கு அப்படின்றதுக்கு இது எல்லாமே வந்து ஒரு சான்று. இப்போது நாம் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். விளக்கே திருவிளக்கே எபிசோடை வந்து நம்ம இதை பேசும்போது கூட நான் வந்து இவ்வளோ தூரம்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்குமா, இவ்வளோ தூரம்லாம் நம்ம வந்து பேச வேண்டியிருக்குமா அப்படின்லாம் யோசித்து பேசலை, ஆரம்பிக்கலை. ஆனால் இது எங்கேயோ கூப்பிட்டு போகுது, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த தேடல் வந்து உண்மையிலேயே சொல்லணுன்னா ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு மனசுக்கு வந்து இதமான ஒரு இன்பத்தை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு மட்டும் இல்லை, இதை பார்த்துட்ருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அது கொடுத்துருக்கு. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, நான் அந்த எபிசோட் எல்லாமே பார்க்குறேன் மேம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படியெல்லாம் இருந்திருக்கான்னு நாங்கள் வந்து ஆச்சரியமாக பார்க்குறோம். இப்போது இதுக்கு நடுவில் கூட நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிங்க. ஸோ உங்களுடைய வரவேற்பு தான் வந்து எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குது, எங்களுக்கு இந்த தேடலையும் கொடுக்குது. ஸோ இன்னும் நான் நிறையா உங்களுக்கு நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்களும் அதை ஆசைப்பட்றீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்றும் விளக்குகளின் தேடலோடு, உங்கள் விளக்கு கடை ராஜலக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.